ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத்ச. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாமங்களுடைய அர்த்தத்தினை பார்க்குறோம். 42வது ஸ்லோகம் படிக்கணும். வியாசாயோ வ்யவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோ த்ருவஹ பரர்த்தி பரமஸ்பஷ்டஹ துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணஹ சுபேக்ஷணஹ. இந்த 42வது ஸ்லோகத்தில் பரர்த்திஹி அனே நாமத்துக்கு அர்த்தம் பார்த்து முடிச்சிட்டோம். அது வந்து 389வது நாமம். இப்போது அதுக்கு அடுத்ததாக 390 நாமம் பரமஸ்பஷ்டா. பரமஸ்பஷ்டா பரமான்னா சிறந்த, சுப்ரீம், டாப் மோஸ்ட் அர்த்தம். இங்கே அது முதல்ல ரெண்டாக பிரிக்கும் போது பர அண்ட் மா, பர அண்ட் மா சேர்ந்து பரமா ஆயிடுது. அந்த மாத்துக்கு அர்த்தம் என்னன்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். மான்னா லக்ஷ்மி, அதனால் வந்தது அதில் வந்து அம்மா மா. இங்கே லக்ஷ்மின்னு சொன்னால் சோபா, சோபான்னா செல்வம், ரிச்னஸ், நிறைய அப்படிப்பட்ட சர்வ பாக்யங்கள் யாருக்கிட்ட இருக்கோ. ஸோ பர மா அது சேர்க்கும் போது பரமா ஆயிடுது, புரியுது? அப்படின்னா பகவானை பற்றி சொல்லும்போது பரமாத்மான்னு கூட சொல்கிறோமா? யாருக்குள்ள வந்து அந்த சர்வ அஷ்ட ஐஸ்வர்யங்கள் குணங்கள் எல்லாமே இருக்கிறதோ அவன் தான் பகவான் என்றோம். இப்படி இப்படி பார்த்தா கூட பர அண்ட் மா சேர்த்துட்டா கூட பரமா. அப்படின்னா அஸ்ய சோபா பரமஹா அப்படின்னா சர்வ உத்கிருஷ்டமானவ, உத்கிருஷ்டம் சிறந்தது என அர்த்தம். அப்போது என்ன சிறந்தது என்ன உத்கிருஷ்டம்னா எல்லாமே அளவில்லாததுக்கு இருக்கு. லிமிட்லெஸ் நாலேஜ், லிமிட்லெஸ் ரிச்னஸ், லிமிட்லெஸ் சௌரியம் பராக்கிரமம் அதெல்லாம் இருக்கும்போது லிமிட்லெஸ்ன்னா அளவில்லாது. அப்படி இருக்கும்போது அது பரமான்றோம். இன்னொன்று வந்து இந்த மா அர்த்தத்தினி லக்ஷ்மணி பொதுவாக சொன்னோம். அங்கே என்னென்னா சத்து சித்து ஆனந்தம் இல்லைன்னா சச்சித்து ஞானம் அது எல்லாமே பிரகாசிக்கிறதுனால யாருக்குள்ள சுயமாக பிரகாசிச்சுட்டு எல்லா ஜீவர்களையும் பிரகாசிக்கிறாரோ அப்படி சொல்லும் போது அப்படிப்பட்ட பொருளுக்கு மட்டும்தான் பரமான்னு சொல்லணும். பரம அது அந்த பரமா என்ன சார்னா ஆத்மான்னு அப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கே ஆத்மா சொல்லாமே பரமா ஸ்பஷ்டஹான்னு வார்த்தை ஆட் பண்ணியிருக்கு பக்கத்தில். இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். ஸ்பஷ்டஹான்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரியுறது, தெளிவாக கிளியராக தெரியுறதுன்றோமா, படிக்கிறது எனக்கு நல்லா தெரியுறது, ஸ்பஷ்டமாக தெரியுறது. அப்படி என்ன அர்த்தம் என்ன? யார் வந்து ஆத்மா தெரியல நமக்கு, லோகம்தான் தெரியுறது. ஆனாப்பா அந்த ஒரு ஆத்மா இருக்கிறதுனால தான் அசல் இதெல்லாமே இருக்க முடியறது. அப்போது ஸ்பஷ்டமாக நமக்கு அது தெரியலையே, இதுதான் நல்லா ஸ்பஷ்டமாக தெரியுறது. என்ன ஸ்பஷ்டமாக தெரியுறது?
பார்த்துட்டே இருப்பேன். இந்த பூ வந்து கொஞ்சம் நேரம் மத்தியானம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அப்படியே வாடி போய் காஞ்சி போயிடும், சாயங்காலத்துக்கு இன்னும் கருப்பாயிடும், நாளைக்கு ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஸ்பஷ்டமாக தெரிஞ்சது? ஆனால் கவனிங்கோ, இது இப்போ பறிச்சிட்டு வந்தது நான் இல்லை, யாரோ பறிச்சிட்டு வந்தார். பறிச்சிட்டு வந்தோம், எவ்வளோ அழகாக இருக்கேன். இன்னும் அது விசேஷிக்கணும். மரத்துலேருந்து பறிக்கும்போது நான் பார்த்தேன், கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், இப்போ 11 மணிக்கு நான் பார்த்தேன், 11:30 இப்போ பார்த்தேன், 2 மணி சாயங்காலம், நாளைக்கு கூட நானே பார்ப்பேன், நானே தான் இது கொண்டு போய் குப்பை தொட்டில் போடுவேன். இப்போது தொடர்ந்து இருந்தது யார்? நானா? இதா நான் இருக்கேன். அப்போ ஸ்பஷ்டமாக அதிதா தெரியறது, இது ஸ்பஷ்டம் இல்லை. பார்த்தீங்க எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கு அதில். இப்படி எல்லாமே எடுத்துக்குங்கோ, ஆத்மா தான் ஸ்பஷ்டமாக இருக்கிறதுனால பரமஸ்பஷ்டா, பரமஸ்பஷ்டா, பரமஸ்பஷ்ட பரமாத்மா. யாரும் இல்லை, நீதா. ஜீவா எடுத்துட்ட ஆத்மா இருக்கேன், பராவோட எடுத்துட்ட ஆத்மா தான் இருக்கேன். இந்த ஜீவா அண்ட் பரானது வந்து சும்மா ஒரு வேஷந்தான். அது ரெண்டுமே அந்த வார்த்தை எடுத்துகிட்டு என்ன இருக்கு, அதிலும் ஆத்மா வார்த்தை இருக்கேன், இதிலும் ஆத்மா வார்த்தை இருக்கு. அந்த ஆத்மா தான் ஸ்பஷ்டமாக அது இருக்கிறதுனால தான் இது எல்லாமே தெரியறது. ஆனால் என்னோடய அனுபவம், இது இன்னைக்கு இருக்கிற மாதிரி மணக்கிற மாதிரி நாளைக்கு மணக்காது, தெரியுது. அப்போ யார் ஸ்பஷ்டமாக, ஸ்பஷ்டமானா நித்தியமாக சத்தியமாக நிரந்தரமாக யார் எழுதி இருக்கிறதோ அது சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்து அந்த பரமாத்மா பரமஸ்பஷ்டா. அதனால் பரமாத்மானே கடவுள்னே பார்க்கலன்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் இல்லை. இவ்வளோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு சத்சங்கம் கேட்குறவங்கள வந்து நான் கடவுள்னு எப்போ பார்க்க போகிறோனோன்னு சொல்லக்கூடாது. பார்த்தியாச்சு, பார்த்துட்ருக்கிறதெல்லாம் கடவுள் தான் பார்க்குற நீ, பார்க்கணும்னு நினைக்கிற நீயும் கடவுள் தான். ஆனால் உனக்கு இந்த ஸ்பஷ்டத்தை இல்லாதனால நீ என்னமோ அவர் வேறு அது எங்கோ இருக்கு அனுக்கிற. எங்கோ எப்படி இருப்பார்? உனக்குள்ள நீயாக அவராக தான், அவரே நீயாக தான் இருக்கார், அவரே நீயாக தான் இருக்கார். அப்போ என்ன பார்க்கணும்? பார்க்குறது எல்லாமே அதுதான். ஸோ பரமஸ்பஷ்டா. அதுக்கப்புறம் துஷ்டா, 391வது நாமம் துஷ்டா. அது பரமம் ஸ்பஷ்டமாக இருக்கிறதுனால அதுக்கு ஒன்றுமே குறையில்லாதனால துஷ்டியோடு இருக்கேன். துஷ்டன்னா சந்திருப்தி, திருப்தியோடு இருக்கு, அதில் ஒரு குறையும் இல்லை. ஆத்மாவில் குறை ஒன்றும் இல்லை, அதனால் என்னோடய நிஜஸ்வரூபத்தில் குறை இல்லை. அது மனசில் வச்சுட்டு தானே சொன்னோம் கதை ரமணர் பற்றி, குறையொன்றும் இல்லையே அருணாச்சல எனக்கு. உடம்பு மேலே துணி கூட போட்டுக்காமல் ஒரு கௌபீனம் கட்டுக்கிட்டு இருக்கிறவர், அவர் தொடச்சிக்கிற அந்த டவலாமா மலை மேலே குகையில் இருக்கும்போது அதில் 100 ஓட்டை இருக்குமா, அதை அதுவே தொடச்சி அப்படின்னா ஏதோ ஒன்றும் இருக்குது, அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாதே ஓட்டை, அதை அப்படி காயப்பட்ட இந்த மாடு மேய்க்கிறதுக்கு மலை மேலே குழந்தைகள் வரும். ஓகே, அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி குழந்தைகள் தானே, சுவாமி உங்கள் டவலு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேட்குறாராமா, அவர் அவருக்கு கொடுத்துடலாமா, நான் தரமாட்டேன்னு வரமா. குழந்தைக்கு குழந்தை அப்படியே இருப்பார், நான் தரமாட்டேன். ஆனால் பக்தாளில் கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கிற பக்தாள் வந்தால் அது பார்த்து சஹசிராட்ச, சஹசிராட்சன்னா இந்த இந்திரனுக்கு ஒரு பேர், யாருக்கு 1000 கண் இருக்கானே, 1000 ஓட்டை இருக்குல்ல, இதில் 100 ஓட்டை பகவான் அது சஹசிராட்சன் மாதிரி தான், அதே உங்களுக்கு சேவை பண்ணுறான் இந்திரன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறது. இவர் எதுவுமே கவனிக்கல, அதே யூஸ் பண்ணிட்டுருக்க. ஸோ துஷ்டகான்னா
எதனால துஷ்டி என்ன? பரமானந்தைக ரூபத்வாத் துஷ்ட, பரம ஏக ஆனந்த ரூபம். அப்படின்னா திரும்பி அளவில்லாத இங்கே சக்தி மிச்சம் எல்லாம் இது சொன்னால் கூட நமக்கு முக்கியம் என்னென்னா ஒரு ஆனந்தம். எதை அனுபவிச்சா, எதை வச்சுக்கிட்டா, எவ்வளோ வச்சுக்கிட்டேன்னு இல்லை, ஆனந்தம் தானே முக்கியம். எப்படின்னு சொன்னால் தூக்கம், தூக்கத்தில் கேட்டு பாருங்க, தூக்கத்தை பற்றி கேட்டு பாருங்க. தூக்கத்தில் கேட்க முடியாது, கிளாஸில் தான் கேட்கலாம். என்னது நான் தூக்கத்தில் என்ன அடைஞ்சு நான் ஆனந்தம் இருக்கேன்? சத்தியமாக சொல்லப்போனால் எல்லாமே இழந்து போயிட்டீங்க. உங்கள் பாரியா, பர்த்தா, குடும்பம், குழந்தை, உன்னோட அழகு, சரீரம், வீடு, வாசல், காரு, ஸ்கூட்டர், ஐயோ சர்வத்துன்னு அந்த நேரம் 6 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறவங்க இருந்தால் ஓகே. என்ன அடைஞ்சாயங்க, என்ன கிடைச்சதுனால உனக்கு சுகம் வந்துச்சத பாருங்க. பார்த்தேன் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் சுகம் வந்துச்சு. ஞானத்துக்கு வரும்போது ஞானங்கள் அதான் சொல்கிறாங்க, நான் சாஸ்திரம் எல்லாம் படித்து பகவத்கீதை உபனிஷத்தெல்லாம் படித்தேன், என்ன கடிக்கும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் படிச்சுன்னு சொல்கிறது ஒன்றுமே கடிக்காது, இருக்கிறது எல்லாமே போயிடும். ஐயோயோ அப்போ நான் வரவாட்ட சுவாமி, இதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் பக்தியில் நான் வேண்டாம் சார், அங்கே எங்கே போகிறேன், அங்கே எதுனா அங்கே போனால் புண்ணியம் வருவன்றாங்க, அது வருன்றாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் எதுவுமே கடிக்காதுன்னு சொன்னால் எனக்கு வேண்டான்றோம், தப்பு அப்படி புரிஞ்சுக்கூடாதான். எல்லாம் விட்டுட்டு போனால் தான் நீ என்னன்னு தெரியும். அங்கே எதுவுமே தேவையில்லை. எப்படி தூக்கத்தில் மாதிரி தான், ஏன்னா அது ஒன்று இருக்குல்ல எங்களுக்கு சொல்கிறதுக்கு அடிக்கடிக்கு. இது யாரும் நெகேட் பண்ண முடியாது, எல்லோருக்கும் அனுபவம் இருக்குது தூக்கம். ஓன்லி வந்து கவனிக்கல, அவ்வளோதான். இப்போ சாஸ்திரம் சொல்கிறது கவனிக்கிறேன். சரி, இப்படிப்பட்ட ஒரு அளவில்லாத ஆனந்தம் இருக்கிறதுனால அங்கே வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குது, அது எப்பவுமே இருக்குது. நினவுலும் ஏன் இல்லைன்னு இப்போது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், அவ்வளோதான். அந்த ஆராய்ச்சிக்காக தான் சாஸ்திரம் படிக்கிறது, சத்சங்கம் வர்றதுக்கு தவிர இல்லைன்னா எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஞானஸ்வரூபந்தான். அதே ஆத்மாதான், இதே ஆத்மாதான், அதே பிரம்மந்த, இது எல்லாமே பிரம்மம். இந்த பிரம்மம் பிரம்மம் கூட தான் பேசிகிட்ருக்கேன், என்ன இருக்க பேசுறதுக்கு? அது அஜ்ஞானம் இருக்கிறதுனால தெரியாத வரைக்கும் இப்படி சொல்லி ஒருத்தர் குரு சாஸ்திரம் தெரிய வைக்கணும். என்ன அது என்ன, நீ அதுதான்ப்பா, நான் புதுசாக ஒன்றும் கொடுக்கல உனக்கு, நான் தயார் பண்ணி பிரம்மன் உனக்கு தயார் பண்ணி கொடுக்கல. நீ 10 வருஷம் இப்படி கிளாஸுக்கு வந்தால் கூட இங்கே குரு எதுவுமே தயார் பண்ணி கொடுக்க மாட்டார். உள்ள ஆல்ரெடி இருக்கிற கடிச்சிருக்கிற வஸ்துன்னு தெரிஞ்சுக்க வைப்பார், அவ்வளோதான். இருக்கிற வஸ்துன்னு தெரிய வைப்பார். அதனால் ஆத்மா புதுசாக க்ரியேட் பண்ணுறதே கிடையாது, எதுவுமில்லை. நமக்கு அஜ்ஞானத்தினால இது நானே தெரியாமல் நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது 392 புஷ்டா, மேலே என்ன சொன்னோம், இது பாருங்கள், இது சில வார்த்தைகள் எல்லாம் கனெக்ஷன் இருக்கும். இந்த மூணுத்துடைய பாவம் ஸ்பஷ்டம், அப்புறம் வந்து துஷ்டம் அண்ட் புஷ்டம். அது புஷ்டி என்ன, ஆக்சுவலி பலம்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நான் ஆனந்த ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நான் ஏதாவது பற்றி எதிர்பார்க்கலாமா? இந்த உடம்பு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்காமல் இருந்தால் நான் ஆனந்தம் இருப்பேன் அப்படி அனுக்கிறது தவறு. சரீரத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் மனுஷனுக்கு புஷ்டி அனேது வந்து மென்டல், இமோஷனல், இன்டலெக்சுவலாக முதல்ல புத்தியில் புரிஞ்சா இருந்தது, அங்கே இமோஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிடும். எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆச்சுன்னா மனசும் தொந்தரவு பண்ணல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கவன் தான் அவன் தான் துஷ்டியோட புஷ்டியோடு இருக்கிறான். பாகவதத்தில் அப்புறம் வரும் ஒரு கதை, யது மகாராஜா கேட்குறார் தத்தாத்ரேய சுவாமி, ஒரு அவதூத மாதிரி தெருவில் போயிட்டுருக்கிறார். அவதூத்தர்கள்னா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறதா, இவங்கள மாதிரி தான். இவர் எங்கே நகராமல் அங்கே உட்கார்ந்து இருக்கார், மலை மேலே மலைக்கு கீழே ரமணர்.
ஆனால் அதே சமயத்தில் இருக்கிற ராமசூரத்குமார், யோகி ராமசூரத்குமார் வந்து அவர் அந்த தேங்காய் கொட்டை வச்சுக்கிட்டு அழுக்கான துணியில் போட்டுட்டு தெருவில் போவார், அங்கங்கே சுற்றுவார், எல்லாம் பார்த்த வேஷம் ரொம்ப ஏழை பிச்சைக்காரன் மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவர் இப்படி உட்கார்ந்த இடத்துல பார்த்த நிறைய நோட்டெல்லாம் வந்து மக்கள் போடுவாங்க, 10, 100 ரூபாய் ஒரு காலத்தில் அப்படிலாம். இளையராஜா அவன் போனால் 1000 கட்ட பஞ்சில் அப்படி வச்ச, அதை இருக்க யார் வச்சாங்கன்னு தொடவே மாட்டாராமா, எவ்வளோ நாள் இருந்தால் அது தூசி வருந்தான். இது என்னடா இந்த இது, நிஜமாக அவனுக்கு பயிற்சியும் சார் நம்ம திருஷ்டியில். ஆனால் அப்புறந்தான் தெரிஞ்சவங்களுக்கு நீ எப்படி பயிற்சியம்னு சொல்லுவேன் அவங்களுன்னு. அவர் ராமநாம கோட்டி கோட்டியில் ஜபம் பண்ணி அது சித்தி அடைஞ்ச மகாத்மா ராமசூரத்குமார் யோகி. அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, நமக்கு இப்படி வேணும் பகவான் நாராயணன் துஷ்டி புஷ்டி. சரி சார் சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சுடுங்க. அவர் அப்படி தான், அப்படி அனு போனால் நமக்கு பிரயோஜனப்படாது இந்த வார்த்தைகள் எல்லாம். ஐ ஆம் ஆல்சோ லைக் தேட். இதுதான் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞன்னு யார் தெரியுமோ, இதோ துஷ்டி புஷ்டி ஸ்பஷ்டதை நீயே உனக்கு அப்ளை பண்ணிட்டு பிரயோஜனப்படும். அதனால் புஷ்டகன்னா சர்வ சம்பூர்ணத்துவாத் ஆனந்தம் இருக்கிறதுனால சம்பூர்ணமாக இருக்கேன். பூர்ணமன்னாவே ஃபுல், சம்பூர்ணமன்னா இன்னும் சமயக்கு பூர்ணமாக இருக்கேன். அதில் ஒரு குறை எதுவுமே இல்லை, சத்தியத்தில் ஆத்மாவில் ஒரு குறையும் இல்லை. இது இது புரி ஒத்துக்கணும் முதல்ல, நமக்கு அனுபவத்துக்கு வந்ததோ இல்லையோ இந்த வார்த்தை ஒத்துக்கிட்டாவே போதும். சாஸ்திரம் சொல்கிறாரு, பீஷ்மர் சொன்னார், குரு சொல்கிறாரு, எல்லா வேதம் இதுதானே சொல்கிறது, எல்லா உபனிஷத்தும் அப்படின்னு ஒத்துக்கிட்டால் போதும், ஒரு நாளைக்கு நமக்கு அந்த நிஷ்டை வரும். அவ்வளோதான், அந்த ஒத்துக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்தா பக்தி என்றோம். நமக்கு தான் பிரயோஜனப்படும், நான் எனக்கு பக்தி ஸ்ரத்தா இருந்தா. ஸோ துஷ்டா புஷ்டா ஸ்பஷ்டா எல்லாம் ஆயிடுச்சு. ஓகே ஃபுல். 393 சுபேக்ஷணா, சுப மங்களம், சுபம் மங்களம். ஈக்ஷணா யார்னு பார்த்தா நமக்கு மங்களம் ஏற்படுமோ ஒரு அர்த்தம், யார் நம்மளை பார்த்தா நமக்கு மங்களம் ஏற்படுமோ. ஈக்ஷணம் என்ன பாரு, வீக்ஷண கடாட்சம்ன்றான், கடாட்சம்னா இந்த கண்ணு ஓரமானது கூட அப்படி பார்த்தா கூட பகவான் நம்ம மேலே கண்ணு பட்டுச்சுன்னா, ஓகே அப்படி தான் நம்ம மேலே பகவானுடைய கண்ணு பட்டுச்சு, இந்த ஜீவர்கள் எல்லாரையும் கரையேற்றணும். ஏன்னா போதும் நிறைய ஜென்மம் எடுத்தாச்சு, எல்லாம் சீக்கிரம் சினிமா ட்ராமா முடிச்சுட்டு வந்துடு போதுமானே அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் போய் நீ சாஸ்திரம் வேதாந்தம் படிச்சுக்கோன்னு நினச்சிட்டார். அதுதான் அவர் அவருடைய கிருப்பை நம்ம மேலே கடாட்சம் இருக்கு. கடாட்சம் அனுபவத்தில் அக்ஷத்தில் வந்து கட்டமன் இந்த சின்ன கண்ணு ஓரத்துலேருந்து படுற அந்த திருஷ்டி லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி நேராக பார்த்தா அசலு நீ எங்கோ போயிடுவே, நேராக கூட பார்க்க வேண்டாமா, சும்மா ஒரு கிளான்ஸு. அந்த பார்வை வந்து இந்த வெளிச்சம் மாதிரி, இப்போது அவ்வளோ சூரியனோட வெளிச்சம் மாதிரி இப்படி போகிறதுன்னு வச்சுக்கோங்க, பல கிரணங்கள் அதில் ஒரு பிசுறு நம்ம மேலே விழுந்தாவே கட்டாட்சம், அதுதான் லக்ஷ்மி கட்டாட்சம் என்றானா. நம்ம அதை தாண்டியும் போகிறோம், பகவத் கட்டாட்சம் வந்துச்சுன்னா ஓகே ஜானம் வருமா, ஆனந்தத்தை நீ அனுபவிப்பேன். அதனால் சுபேக்ஷணான்னா ஒரு அர்த்தம், தர்ஷனம் எஸ்ய சுபம் சஹ, யாருடைய தர்ஷனம் நமக்கு சுபமோ அவர் நம்மளை பார்த்தாலும் நமக்கு சுபம், அவனை பார்க்கறதுனால நமக்கு தான் சுபம். ஓகே மனுஷர்கள் எல்லோருக்கும் யாருடைய பார்வு யார்னு பார்க்கறதுனால, சரியா இன்னொரு அர்த்தம் என்னென்னா முமுக்ஷூணாம் மோக்ஷதம். இதுக்கு பல அர்த்தங்களுக்கு கொடுத்துருக்கார் சங்கரர். மோக்ஷம் முமுக்ஷர்கள் நம்ம எல்லோரும் மோக்ஷம் வேணுமில்லை உங்களுக்கு, மோக்ஷம் வேணுமா புண்ணியம் வேணுமா சொல்லுங்க தைரியமா. ஆ புண்ணியம் வேண்டாம், அது இருக்கே ஆல்ரெடி இருக்கே,
அதையும் பண்ணுங்க, ஆனால் நான் புண்ணியத்துக்காக பண்ணல, மோட்சத்துக்காக தான் நல்ல காரியம் பண்ணுறேன். எனக்கு நேற்றுக்கு என்ன பேசிட்டோம், சித்த சுத்தி ஏற்படும் இல்லையா, சித்த சுத்தி ஏற்பட்டு மோட்சம் வரும். அப்போது இங்கே ஒரு அர்த்தம், முமுக்ஷு அந்த மோட்சத்துக்கு இச்சப்படுறவங்களுக்கு எல்லாருக்கு அந்த மோட்சத்தினை கொடுக்குறவர். இப்போ அவர் பார்க்குறார், அவருடைய பார்வை நல்லது என்ன, மங்களமன் என்ன. லோகத்தில் இப்போ தான் படித்தோம், அங்கே வரும் அதில் பிகினிங் ஸ்லோகம், மங்களானாம் ச மங்களம் கிமேகம் தெய்வதம் லோகே அப்படி சொல்லும்போதோ, எது நினச்சா, எது பார்த்தா, எதை பற்றி கேட்டா, மனுஷனுக்கு மங்களம் லோகத்தில் பீஷ்மர்கிட்ட யுதிஷ்டர் கேட்குறார், மங்களானாஞ்ச மங்களம் பாவனானாஞ்ச பாவனம். இந்த பிகினிங் ஸ்லோகங்களுக்குள்ள மங்களம் எது, ஆத்ம ஜானந்த பகவான் நினச்சிக்கிறது, பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறது, பகவத் தத்துவம் என்னோட ஜீவ ஆத்ம தத்துவம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது மங்களமான விஷயம். அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னா எல்லாருக்கும் மோட்சம் தானே சார், மிச்சம் எல்லாரும் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, நிறைய பக்தாள் இருக்காங்க லோகத்தில், மோட்சம் கேட்குறவங்க எப்பவுமே அந்த ஃபிங்கர் டிப்ஸ் 5 பேர் 10 பேர் இருக்கட்டும், மிச்சம் எல்லோரும் என்ன, அவங்களுக்கு ஏதோ விரும்பி போகிறாங்க, இல்லை கடவுள்கிட்ட போகிறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்களே விடமாட்டார், அவங்களுக்கு வேண்டியது கொடுப்பாரு. போகார்த்தினாம் போகதம் மோக்ஷ முமுக்ஷூனாம் மோக்ஷதம், மோக்ஷதம்னு தம்மனு கொடுக்குறது தானம் பண்ணு. போகார்த்தி எங்களுக்கு வாழ்க்கையில் வசதி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு, குழந்தைகள் வேணும் இல்லை இப்படியெல்லாம் கேட்குறோம், அது எல்லாத்தையும் போகார்த்தினாம் அதையும் கொடுப்பாரு அவர். அப்புறம் பாப்பிகளை யாராவது இருந்தால், ஆல்ரெடி ரொம்ப பாபம் பண்ணியிருக்கான், அவங்களை அப்படி பாபம் பண்ணி கூட ஒரு நாளில் ஒருக்காவது ஒரு வட்டாவது அந்த பகவானுடைய நாமம் கேட்குறதோ பகவத் கோயிலுக்கு போகிறதோ, அதனால தான் புராணத்தில் கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஒரே நாள் சிவராத்திரி அன்னைக்கு அந்த காட்டில் ஒரு வேலன் வந்து மரத்து மேலே உட்கார்ந்துட்டார், கதை உங்களுக்கு நிறைய தெரியும், பக்த கண்ணப்பாவது இன்னொன்றாவது அங்கேன்னு தெரியாமல் என்ன பண்ணுறது, இப்போ நைட்டில்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் பில்லவம் எடுத்துகிட்டு இப்படி இப்படி போட்டாராமா, போட்டால் கீழே வந்து சிவலிங்கம் இருக்குதாமா, அவனுக்கு புண்ணியம் மோட்சம் வந்துச்சு. இப்படி கார்த்திகை மாதம் அது இது அந்தந்த மாதத்தில் இது பண்ணு அது பண்ணும், ஒரு வாட்டி நீ காவேரியில் குளித்தா போதும், ஒரு வாட்டி கங்கையில் குளித்தா போதும், இப்படி எல்லாம் சொல்லி அவனுக்கு ஏதாவது அந்த முதல்ல நம்பிக்கை கொண்டு வரணும். அதனால் ஆஸ்திகனாக இருக்கணும், நாஸ்திகனாக ஆகாத, நாஸ்திகனாக இருந்தால் நாஸ்தி ஆகிடுவேன், நீ இல்லாமல் போயிடுவே. ஓகே, இருக்கிறது இல்லைன்னு சொல்லலாமோ, நீ இருக்கில்ல, நீ ஆத்மா, நீ இல்லாமல் போகிற அப்படி ஆகாத, அதனால் முதல்ல ஆஸ்திகனாக இருக்காது. அதுக்கு தான் அவர்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் நடந்துச்சு நிறையாவே. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜீவன் வந்து பரிபக்வமாக வரணும். அதனால் அங்கே படிப்பு இருக்கா, குரு இருக்கான்னு என்ன இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. அதனால் தெரியாமல் செஞ்சானு பூஜை அதெல்லாம் உனக்கு பலன் கொடுக்குறதுன்னா, அப்போ தெரிஞ்சு செஞ்சு எவ்வளோ பலன் கொடுக்கும், இப்போ அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு சாஸ்திரம் படித்து எவ்வளோ பலன் கொடுக்குமோ தெரியுமா. ஓ, விஷ்ணு சாஸ்திரம் நார்மலாக படித்தா உங்களுக்கு வர, ஓகே இவ்வளோ புண்ணியம் அண்ணா, 100 ரூபா புண்ணியம் அண்ணா, இங்கே வந்து 1000 ரூபா புண்ணியம் வரும், 10 வணங்கள் கிரேடேஷன் இருக்குல்ல, அது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போது. அதனால் அந்த விதத்தில் அப்படி, ஸோ பாப்பிகளாக இருந்து அவங்களுக்கு இந்த, அதனால தான் நிறைய கதையில் பார்க்குறோம், மகாத்மனுடைய சாங்கத்தியத்துக்கு வந்த, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாப்பம் செஞ்சிட்டு இருந்தா, எப்படியோ நடந்திருந்தா, ஒரு குடிக்காரனாக இருந்தானு, ஒரு மாம்சம் ஒட்டனாக இருந்தானு, அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த சாங்கத்தியத்தினால அத்தனை பாப்பம் நீங்கி போய் அவங்கள மாறுறாங்க, நிறைய கதை இருக்குது. இப்படி கேரளத்தில் ஒரு மகாத்மா இப்படி தான், ஒரு குடிக்காரனை வந்து அந்த ஊரில் கிராமத்தில் இவர் வருவார் தெரியும், அவனும் அப்பப்போ பார்ப்பான். ஆனால் அந்த குடிக்காரனுக்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா, யாராவது காவி கலர் போட்டு இப்படி சுவாமி மாதிரி அப்படி இருந்தால் உடனே உளுந்து நமஸ்காரம் பண்ணுவான், பாருங்க அது ஒரு சம்ஸ்காரம் இருக்கு அவனுக்கு. ஓகே, அப்படி ஒரு நாள் இவருக்கு முன்னாடி வந்து பண்ணும்போது இவர் என்ன பண்ணார் தெரியல, அவருக்கு என்ன தோணிச்சோ, படாலும் ஒன்று கொடுத்தார், யார் சுவாமி கொடுத்துட்டு, அவன் இவ்வளோ கௌரவம் இருக்கிறதுனால திரும்பி கையை எடுக்க மாட்டேன்ல, என்ன தினமும் நமஸ்காரம் பண்ணுறோன்னு எப்படி, அப்போ நமஸ்காரம் பண்ணேன், என்ன சுவாமி
நீ குடிப்பியா, இனிமே குடிப்பியா? குடிக்க மாட்டேதான். ஏன் நீ குடிக்கிற, இவனும் இந்த குடிக்கிறவன் இவனு இவனே குடி சாராய கடை வச்சுருக்கான். அந்த சின்ன கிராமத்தில் சின்ன கடை தான். அதனால் நீ என்ன பண்ணுறேன், நாளையிலேருந்தே அந்த கடை நிறுத்தணும். ஐயோ, அது எல்லாம் நிறுத்துட்டா எப்படி சுவாமி, நான் எப்படி வாழுவேன், எங்கள் குடும்பம் எப்படி வாழுதுன்னா, நாளையிலேருந்து டீ கடை வச்சுக்கோ. இது நடந்த விஷயம் இது அப்படின்னு சொன்னால், இவர் மேலே அந்த கௌரவம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த நமஸ்காரம் பண்ணுறான் அப்பப்போ நம்மக்கு, அதனால் அவர் சொன்னது கேட்டான் கேட்டான் டீ கடை வச்சுட்டான். அப்புறம் காலையில் இந்த மாதிரி யாராவது பக்தாள் சுவாமிகள் வந்து அவங்களுக்கு எல்லாரும் முதல்ல அவங்களுக்கு எல்லாரும் டீ ஃப்ரீயாக கொடுப்பான். அப்படி பண்ணி நல்ல ஒழுங்காகி குடி நிறுத்திட்டு பிற்காலத்தில் பெரிய மகாத்மா ஆகிட்டான் தெரியுமா. சும்மா டீ கடைக்கிறது இல்லை, பெரிய மகாத்மாயி. அவர் சரீரம் விடும்போதும் அவர் கிட்ட ஒரு ஃபாரினர் வந்து கற்றுக்கிட்டான். அவருடைய பிள்ளை வந்து இந்த கேரளாவில் கதகளியில் அவர் இது அவர்கிட்ட கதகளி கற்றுக்கணும்னு ஒரு ஃபாரினர் வந்துட்டு, அந்த ஃபாரினர் இவங்க அப்பா அவருடைய ஜ்ஞானம் அதெல்லாம் பார்த்து என்ன ஆயிடுச்சு, அந்த சுவாமி இவருக்கு ஒன்றும் டீச் பண்ணவே இல்லை, ஒரே ஒரு படால் அடி கொடுத்தார் பார்த்தீங்களா. அத்தனை பாப்பம், அத்தனை நாள் குடிக்காரன் இருக்கான், எப்படி மாறிட்டான்னு. அதான் அந்த ஜீவனுக்கு அங்கே ஒரு டர்னிங் வர வேண்டிய சமயம் வந்துச்சு. குரு வந்துட்டார், அது வேறு விதமாக உபதேசம் ஆகிடுத்து, வாழ்க்கை மாறிப்போச்சு. அந்த கடைசி நேரத்தில் அவர் உயிர் விடும்போது அந்த வெள்ளைக்காரன் வந்தானா, அவன் இங்கெல்லாம் கதைக்கல்லி கற்றுக்கிட்டானோ இல்லையோ, இவர் கெட்டனந்து விநாயகர் அவங்கள என்ன சொல்லுவேன், விநாயகர் அகவல் அதெல்லாம் படிச்சுக்கிட்டான் அந்த வெள்ளைக்காரன். படிச்சுட்டா இவன் உயிர் போகும்போது அவன் அந்த ஊரில் அங்கே இருந்தான். இந்த அவனை கூப்பிட்டு அந்த வெள்ளைக்காரனை அது படி அப்படி சொல்லி படிச்சுட்டு சொல்லும் போதே அந்த சிவன் ஜோதித ஆத்மா நான் பகவான் கூட ஒன்றாகிறேன்னு சொல்லி பிராணத்தினை உயிர் நூட்டிட்டான். அதுதான் தெளிவோடு அப்படி பண்ணினவன்னா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா மேஜிக்க என்ன. அதனால்தான் நமக்கு வேணும் இந்த பகவத் சிந்தனை, அதெல்லாம் இருந்தால் அங்கங்கே தப்பு வடியில் போகாமல் சீக்கிரமாக ஞானம் அடைவோம், முக்தி அடைவோம். அதனால்தான் இங்கே வந்து பாபினாம் பாவனம் சரி இந்த விதத்தில். இன்னொன்று வந்து எதுக்கு பண்ணுறதுன்னு வேதாந்த பரமாக சொல்லும்போது, இப்போ இதில் சொல்கிற மாதிரி உபதேசதாரங்களும் சர்வ சந்தேக விச்சேத காரணம். பகவானுடைய ஈக்ஷணம் என்னன்னு அவருடைய பார்வைன்னு அவருடைய பேச்சு தான், அவருடைய கண்ணோட்டத்திலோ தான் அவர் வேதம் கொடுத்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு, அது பேச்சு கேட்டான்னு சரி. அதனால் சந்தேகம் பேசி கூட தேவையில்லை. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகங்கள் மாதிரி மௌனமாக உட்கார்ந்தாவே சந்தேகங்கள் எல்லாம் போயிடுச்சாமா, முன்னாடி உட்கார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கு. அது அப்படி தான் பகவான் ரமணர்கிட்ட கூட நிறைய பேருக்கு அனுபவம் என்னென்னா, பகவான் ரமணர் பேசலை என்னான்னு சரி சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அந்த வேலைக்காரன் பால் பிரெண்டன் முதல்ல முதல்ல வந்து புஸ்தகம் எழுதிட்டார் ரமணர் பற்றி, அவருக்கு அப்படி தான் எத்தனையோ கேட்கணும்னு வந்தான் கேள்விகள் வந்துட்டு. அப்புறம் உட்கார ஒரு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அவனுக்கு சந்தேகங்கள் எல்லாம் பறந்து போயிடுச்சு, சந்தேகமே போயிடுச்சு, கேட்கணும்னு எல்லாம் கிளியராகி போயிடுச்சு. ஸோ சந்தேக விச்சேத காரணம். அப்புறம் அது ஆனதுக்கப்புறம் ஹிருதயத்தில் இருக்கிற நமக்கு சில அஜ்ஞான கிரந்திகள் இருக்கு, அந்த கிரந்திகள் எல்லாமே இந்த கிரந்தி இதெல்லாமே உபனிஷத்து வார்த்தைகள். இப்போ கட்டோபனிஷத்தில் அந்த வார்த்தையில் வந்தது கிரந்தி என்ன, நாட் அஜ்ஞானம். இவ்வளோ அர்த்தம் இருக்குது இந்த ஒரு இதுக்கு சரி. அதுக்கப்புறம் அதனால் அவித்யாவே நிவிருத்தி ஆகிடும். இப்போ 43வது ஸ்லோகம் தொடங்கணும். ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயஹ வீரசக்தி மதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹ. நாற்பத்தி மூணு இதில் வந்து 394வது நாமம் ராமஹா.
ராமஹ அனே வார்த்தை வந்து ஏதோ ஒரு காலத்தில் தசரதனுக்கு பிறந்த பிள்ளைக்கு கொடுத்த பேர் அப்படின்னு இல்லை. ராமானே வார்த்தை வேதத்திலேயே அதே அதுக்கு முன்னாடி இருக்கு. அப்படி என்ன அந்த ராமானே வார்த்தை வந்து ரமந்தே ரமயதி, யார் ஆனந்தத்துக்கு ஒரு மூலமாக இருக்காரோ, யாருக்குள்ளே எல்லாரும் யார் நினச்சிட்டு ஆனந்தப்படுறாங்களோ, இல்லை யாரெல்லாம் பார்த்தானோ அந்த ராமர் அவதாரம் வந்தப்போ, அதனால தான் அந்த ராமருடைய அழகெல்லாம் சொல்லும் போது வால்மீகாவது கம்பனாவது அப்படி அசலு சத்ருகளை கூட வியாமோகப்படுவாங்களாமா, சத்ருகளை கூட இந்த மாரிச்ச வந்தானே அந்த மானு மாதிரி அவனுக்கு அதுக்கப்புறம் கூட ராமரன்ன பயம் இருக்கு. அந்த ராணே வார்த்தை வந்தாவே அவனுக்கு வந்து எங்கே ராமர் தான் காணப்படுமா. அப்புறம் சத்ருகள் கூட யுத்தம் செய்கிறதுக்கு வந்தவங்க கூட ராமனுடைய அழகை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு மயங்கி போகிறவங்கள இருக்காங்களாமா. இன்னும் சொல்ல போனால் ரிஷிகள் எல்லாருக்கு சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி, ராமாயணத்தில் ஒரு காட்டில் போகிறாரு ராமர், நிறைய வருஷம் இருந்தார் அங்கே காட்டுக்குள்ளே அப்படி அப்படி இப்படி ஆனந்தமாக இருந்தது அங்கே சீத்தை கூட போல. ரிஷிகள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவருக்கு தெரியும் பகவான் தான் அவதாரம் எடுத்தார், ராமர் வந்தார் வருவார். அப்படி ராமர் வந்து பார்க்கும்போது ராமர் வந்து அங்கே எப்படி இருப்பார், அவங்கக்கிட்ட சிஷ்யன் மாதிரி கீழே உட்காருவார், அவங்களை சேவை பண்ணி நமஸ்காரம் பண்ணி. ஆனால் அவங்களுக்கு தெரியும் லோகத்துக்கு காட்டுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இந்த பரபிரம்ம ராமர் அவதாரமாக வந்து மனுஷனாக பிறந்தேன். அப்போ அவங்கள ருஷிகளே ராமருடைய அழகை பார்த்துட்டு கேட்டாங்களாமா, நாங்கள் ஒரு வாட்டி தொடட்டுமா உன்னை, யார் ருஷிகளே தொட்டி. ஆனால் ராமர் சொன்னாரம்மா அப்படியெல்லாம் யாரும் தொடக்கூடாது, என்ன நான் ஏக பத்னி விரதன், அது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி இருந்தார். அப்போ என்ன அதன்னா அதுக்கு டைம் வருவன்னார். கிருஷ்ணாவதாரத்தில் எல்லோரும் கோபிகளாக பிறந்துக்கோ, அப்போ விளையாட்டோ விளையாட்ட சின்ன குழந்தை வைக்கும் போது எல்லாம் இருக்கு, கிருஷ்ணன் கூட விளையாடினாங்க இல்லையா, எல்லா கோபிகள் எல்லாரும் ரிஷிகள் தான். அப்படி அவங்களோட ஆசனையும் பகவான் இங்கே நிறைவேற்றிட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இங்கே நமக்கு வார்த்தை ராமஹ, ஆனந்தம் கொடுக்குறவர், மனசனை ரமிக்க செய்கிறவர். ஸோ யாருன்னு பற்றி நினச்சதுனால, யாருன்னு பார்த்ததுனால எல்லாருக்கும் ஆனந்தம் வருதோ, இல்லை எல்லாருக்கும் உள்ள ஹிருதயத்தில் இருந்துட்டு அந்த ஆத்ம ரூபத்தில் இருந்து ஆத்மா ராம ஆனந்த ரமணா, ஆத்மா ராமம், ஆத்மாதான் ராமா, ராமா ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் ராமா, ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் நீ ஏதாவது பேர் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இந்த ராம அவதாரம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தது முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது ராஜயத்தே, ராஜயத்தைன்னா ரமிக்க வைக்கிறாரு, ரமிச்சிட்ருக்கிறாரு, இல்லைன்னா ஷைன் ஆகிட்டுருக்கிறாரு ராஜயத்தைன்னா. அப்படி இருக்கிறவர் தான் ராமர். ஸோ யோகிகள் எல்லாரும் தியானத்தில் எந்த பரம்பொருள் நினச்சிட்டு அவங்க ஹிருதயத்தில் ஆனந்திக்கிறாருன்னு ஆத்மா நினை, இதுதானே ஆனந்தம் பற்றி பேசிட்டோம். அந்த ஆத்மா ஆனந்தம், ஆத்மாக்கு பேர் ராமா, அதனால ஆத்மா ராமா ஆனந்த ரமணா, இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கேன். இது வந்து விஷ்ணு புராணத்தில் பத்ம புராணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ரமந்தே யோகி நந்தே நித்யானந்தே சிதாத்மனி இதி ராமபதேன ஏதத் பரம் பிரம்ம அபிதீயதே. ராமபதத்துக்கு ஆனந்தமனு பேரு, ஆனந்தமன்னா ஆத்மானந்தமனு பேரு. அப்படிப்பட்ட ஆத்மானந்தம் இருக்கிற அந்த ராமருடைய பதத்துக்கு பரம்பிரம்ம அப்படின்னு சொல்லப்படுறது புராணத்தில் சொல்கிற இந்த ஸ்லோகம். ஸோ இந்த மாதிரி ராமர் இந்த
இந்த ராம ஸ்லோகம் வந்ததுனால கேட்டிருக்காங்க. ஸ்ரீராம ராம ராமேத்தி அனே ஸ்லோகம் அர்த்தம் என்னான்னு கேட்டாங்க அம்மா. நான் அப்புறம் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக ராம பதம் வந்ததுனால சொல்லுவேன். அதே கடைசியில் பலஸ்ருதியிலும் பார்வதி தேவி வந்து பகவான் சிவன்கிட்ட பெருமான்கிட்ட கேட்குறான், நீங்கள் எதை பற்றி தியானம் பண்ணுறீங்க, எதை பற்றி தியானம் பண்ண எதை நினச்ச மனுஷனுக்கு கேனோபாயேன லகுனா விஷ்ணுர் நாம சஹசிர, இந்த சஹசிரநாமம் அத்தனை எல்லாம் இருக்கு, ஆனால் எந்த உபாயத்தினால லகுனா, லகுனான்னா ஷார்ட்கட் எஸ்எம்எஸ் சீக்கிரம், ஆயிரம் எல்லாம் எனக்கு படிக்கிறது கஷ்டம், ஏதாவது சுலபமாக ஏதாவது இருக்காது, சட்டு நடுது லகுனா அண்ணா ஷார்ட்கட் உபாயம், கேனோபாயேன லகுனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ருஷிகள் அவங்க எல்லோரும் அப்படி தியானம் பண்ணுறாங்களே, அவங்களெல்லாம் இத்தனை ஆயிரம் நாமல் தினந்தோறும் சொல்லணுமா, இத்தனை கஷ்டப்படணுமா, அப்படி ஏதாவது இருக்கா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி தியானத்தில் தான் உட்காருவீங்க, நீங்கள் தியானத்தில் உங்களோட மந்திரம் என்ன, என் எதை பற்றி நினச்சிக்கிறீங்கன்னு. அப்போதான் பகவான் வந்து சிவபெருமான் வந்து ஸ்ரீராம ராம ராமே தே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஓ வரானனே மை டியர் பிலபெட் வைஃப். எதுக்குன்னா இப்படிப்பட்ட நல்ல கேள்வி கேட்குறான் இல்லை பார்வதி, சிவபெருமான் வந்து அப்பப்போ பாராட்டுவார், குட் வைஃப், வைஃப்னா இப்படி இருக்கணும், சும்மா லோக விஷயங்கள் கேட்கக்கூடாது. பார்வதி கேட்டு கேட்டு தான் நிறைய வித்ய லோகத்தில் வந்துச்சு, சிவபெருமானுக்கிட்ட கேட்டுட்டு லோகத்துக்கு கொடுப்பான். என் அம்மா இல்லையா தாய் அம்பாள், அதனால் எங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வேணும், எல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்க கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல எனக்கு சொல்லித்தாங்க, நான் எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுவேனே குரு கீதா, எத்தனையோ யோக ரகசியங்கள் ஆகட்டும், சித்த ரகசியங்கள் ஆகட்டும், அப்புறம் பக்தி ரகசியங்கள் ஆகட்டும், பலது பலது பார்வதி கேட்டு கேட்டு சிவபெருமான் சொன்னதெல்லாம் தான் நிறைய நிறைய கதைகள் புராணத்தில் அங்கங்கே வரும். அந்த குரு கீதை நம்ம குரு பூஜை அன்றைக்கி பேசினது அதுதான் விஷயம், குரு கீதை கூட அப்படி நடந்த சம்பாதம் தான். சரி ஸ்லோகம் அர்த்தம் என்னன்னா, அதான் பார்வதி கேளு, நான் வந்து ராம் அந்த ஸ்ரீ கூட ஆக்சுவலி இல்லாமே தான் சொல்லுவாங்க, ராம ராம இதி ராம 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 அப்படி என்று சொல்லி, அது ஒரு ரெண்டு அக்ஷரம், த்வி அக்ஷரம் ராம இதி அப்படின்னு சொல்லுவேன் மனசில் சொல்லி சொல்லி. என் மனசு என்னாகிற தெரியுமா, ரமே ரமிக்கிறது என்னோடய மனசு, யார் மே மனம் ரமோ ரமே அப்படின்னு மனோரமே, என்னோடய மனசு அந்த ராமநாமத்தனை உள்ள சொல்லி அந்த ரெண்டாட்சி வந்து அது ரமிச்சிட்டு ரவெல் அதில் அதுலேயே லயமாயிடுது. அதனால் சிவபெருமான் வந்து என்ன தான் ஜபம் பண்ணுவார் அப்படின்னா ராமநாமந்தான் அவரம், அதே பல கதைகள் எல்லாம் இருக்குது அப்படி சொல்லி. அதனால் இந்த ரெண்டு அக்ஷரம் இருக்கிற ராமநாமமே சஹசிரநாம தத்துல்யம், அந்த ஆயிரம் விஷ்ணுடைய நாமங்கள் இருக்கு அது எல்லாத்துக்கும் சமம். சமம் என்ன, இன்னும் கூட ஜாஸ்தின்னு சொல்லணும், துல்லியம் என்றார், ஜாஸ்தின்னு சொல்லலை, சஹசிரநாமத்துக்கு துல்லியம் ஈக்குவலாக அந்த இதை ராமநாமம் அடி அப்படின்னு அவரை பற்றி தான் சொல்லிக்கிட்டுறாரு. யாருக்கு வேணும் அவங்க சொல்லிக்கிட்டான், லோகத்தில் எத்தனையோ பக்தாடு வந்து ராம நாமம் சொல்லி முக்தி அடைஞ்சவங்களுக்கு எத்தனையோ பேர் கிருஷ்ணன் மாதிரி, அதுன்னா அந்த நாமத்தில் அவ்வளோ மகிமை இருக்குது, தியாகராஜருக்கு உயிர், அதனால் அதுதான் சுருக்கமான அதோட அர்த்தம் ராம ஸ்ரீராம ராம. ஸோ ராமஹா அதுக்கு அடுத்த நாமம் 395 விராமஹா. ஓகே விராமம்னா ரெஸ்டன் அர்த்தம், லீவன் அர்த்தம், சரியா விராம. அந்த ஆத்மா ஆனந்தம் வரும்போதோ ஆத்மனை ரமிக்க நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது அப்புறம் தேடணுமா, எதுக்காவது ஓடணுமா, ரெஸ்ட் எண்ட் அல்டிமேட் எண்டு. சில தெரு வந்து டெட் எண்டுன்னு சொல்கிறோம் இல்லை, அதுக்கு மேலே போகாது அவ்வளோதான், அதோட முட்டுக்குள்ளி நிந்திச்சு.
அதனால் இந்த எந்த ராமநாமம் இருக்கோ, எந்த பகவானுக்கு ராமஹனு பேர் இருக்கோ, அந்த ஆத்மா ஆனந்தம் வந்ததுக்கப்புறம் ஐ ஆம் அட் ரெஸ்ட், ஐ ஆம் அட் பீஸ். அந்த இறந்து போனவங்களுக்கு பேப்பரில் போடுவாங்களே அபிஷரி காலத்தில், மே ஹி சோல் ரெஸ்ட் இன் பீஸ். சோல் எப்பவுமே பீஸாக தான் இருக்கு. ஓகே, அப்படி என்ன என்னன்னா, அடுத்த ஜென்மத்திலாவது இவர் கிளாஸுக்கு போய் முக்தி அடையட்டும் அதை அர்த்தம். சும்மா அப்படி எல்லாருக்கும் பேப்பரில் போட்ட மே ஹி சோல் வில் ரெஸ்ட் இன் பீஸ் என்ன, அது போயிடுமா என்ன? நான் எனக்கு நான் பண்ணிக்கணும், எனக்கு நான் உயிரோடு இருக்கும்போதே, இந்த சரீரத்தில் இருக்கும்போதே பண்ணிக்கணும், நமக்கு நம்ம பண்ணிக்கணும். குரு இப்படி சொல்லி கொடுத்தா கூட எல்லாம் சொல்லிக்கணும். நான் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதாவது பிரயத்தனம் பண்ணா தவிர குருவை கூட ஒன்றும் பண்ண முடியாது. குருவை கடவுளே இறங்கி வந்தானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ரெடியே இல்லையே, நான் ரெடியே இல்லாத எனக்கு கடவுள் என்ன பண்ணுவார் பார்த்தீங்களா? கடவுளே தான் இங்கே ஜீவனாக இருந்தால் கூட ஆத்மா, இவனுக்கு அவ்வளோ பிடிவாதம், அவ்வளோ முட்டாள் இவனை, யார் இந்த ஜீவன் நினைக்கிறவன். அதனால் கடவுள் வந்து சொன்னான்னு கேட்க மாட்டேன் நான். அப்புறம் குரு என்ன? ஆனால் கடவுளை நீ பார்க்க மாட்டான், அவன் நேராக வரமாட்டார். நிறைய வாட்டி எங்கோ யாருக்கு வந்தார், மார்க்கண்டேரு காணப்பட்டார், அவருக்கு காணப்பட்டார். ஓகே, நம்ம கதை என்ன? நமக்கு குரு சரணம், குரு சரணம், குரு சரணம், ஸ்ரீ குரு சரணம், சாஸ்திரம் குரு சரணம் தான். அப்போது இந்த விராமம் அத்த அவசானம் பிராணினாம், அவசானம் என்ன அதுதான். அதுக்கப்புறம் இன்னொன்று இது இல்லை. நீ ஆத்மனை உணர்ந்தா என்ன, ஆத்ம சுகம் ஆத்ம அனுபவம் வந்ததுன்னா, இது எப்போ வருமென்னா, அந்த மாதிரி சொன்ன சோல் ஆஃப்டர் ரெஸ்டிங் இன் பீஸ் கிடையாது. ஜீவன் முக்தி இப்போது இங்கே இங்கே இப்போது வேணும் எனக்கு. அப்போ என்ன ஆகும்? இனிமேல் தேடுதல், லோகத்தில் தேடுறது நின்றுடும். தேடுறது நின்றுட்டா ஓடுறது நின்றுடும். ஓடுறது நின்றுட்டா பிளட் ப்ரெஷர் இல்லை சார், ஒன்று தானே ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகும். விராமஹ, ஓகே, அப்படின்னு இன்னொரு அர்த்தம். பிரளயம் சமயத்திலும், பிரளயம் எல்லாமே சிருஷ்டி சில வாட்டி மொத்தம் உள்ளக்கு போகும். யாருக்குள்ளே போகும்னா ஆத்மாக்குள்ளே தான் போகும். அப்படி போகும்போது எங்கே எல்லா ஜீவராசிகளும் பிரளய சமயத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துக்குமோ, விராமம், நம்மளும் தூக்கத்தில் எல்லா ஆசைகளும் விட்டுட்டு அஞ்சு புலங்களை அஞ்சு விதமாக கேட்குறது. இது ருச்சியாக வேணும்னு கேட்குறது, இது நல்ல கலர் கலராக பார்க்கணும்னு கேட்குறது, அப்புறம் இது வந்து நான் நல்லா கேட்கணுன்றது, இப்படி எல்லாம் கேட்குறது. அஞ்சு வந்து எதுவுமே கேட்காமே அங்கே இருக்கிற ஆனந்தம் இது இங்கே அஞ்சில் இருக்கா, அஞ்சு சேர்த்து உனக்கு எவ்வளோ கொடுத்தா கூட இல்லை இல்லை இல்லை, இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் என்னோட அனுபவம். அதனால இந்த தைத்திரிய உபநிஷத்து இந்த ஆனந்தம் அனேது என்ன அனேது குவான்டிஃபிகேஷன் பண்ணி அப்படியே வர்ணித்து அதோடைய பிரம்மானந்தத்தோட அளவு என்னன்னு சொல்லும்போது படிப்படி படிப்படி அப்படி சொல்லும். அழகா பிரம்மானந்த வல்லி அனே கடைசியில் ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த ஆனந்தம் வந்து அப்பா சொல்ல முடியுமா? இங்கே இதிலே இல்லை அது. அப்படின்னால அது விராமம். அதனால விரதக இங்கே அர்த்தம் என்னென்னா, பூர்ண விஸ்ராந்தின்னு சொன்னோம், சம்சார பந்தத்தில் இருந்து விமுக்தி வந்த விராமம். விரதகன்னா இனிமே ரத்தி, இனிமே பற்று இல்லை, எதில் ராகம் இல்லை. இது சில இடத்துல சில புஸ்தகத்தில் விரஜகான்னு கூட எதிர்க்கலாம், விரஜோ ராமோ விராமோ விரத்தோன்னு இருக்கும். சில புஸ்தகங்கள் விரஜோன்னு கூட இருக்கும். எங்காவது ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். அப்படின்னா ஆசையிலேருந்து விடுதலை. ஈவன் நான் இனிமேல் கடவுளை பார்க்கணும், ஈஸ்வரன் பார்க்கணும், ஈஸ்வரனை பார்க்கணும்னு ஆசையும் விடுன்னு சொல்கிறார் தமிழில் ஒரு பக்தர். ஆசை விடுங்கள், ஆசை விடுங்கள், ஈஸ்வரனோ அறியும் அறியுமன ஆசையும் விடுங்கள்.
தேவையில்லை, நானும் ஈஸ்வரன் தான். எப்போ அந்த நிலைக்கு வந்தானோ புத்தியிலோ இனிமேல் எங்கே எது வே எதுக்கு வேணும் எதுவுமே வேண்டியதில்லை, அது பூர்ண ரெஸ்ட் ஸ்டேட். அப்போ இதனால் ஆசக்தி இல்லை, அதனால் ரெஸ்ட்டு. அந்த வஸ்து தான் ராம. அதனால் இந்த நாமங்கள் மூணுத்துக்கு கனெக்ஷன் இருக்குது. எங்கது ராம விராம விரதக, மூணுத்துக்கு கனெக்ஷன் இருக்குது. ஆத்மா, ஆத்மானை தெரிஞ்சுக்கிட்டால் அதுதான் ஃபைனல் ரெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நோ மோர் ஹேவகேஷன், நோ மோர் டிசைர், நோ மோர் கவலை இல்லை, எல்லாம் போயிடுது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மானி நீ தெரிஞ்சுக்கணும் சொன்ன, அப்படிப்பட்ட விரக்தி விராமம் உனக்கு வேணுமன்னா நீ என்ன பண்ணணும், மார்க்க, எந்த மார்க்கத்தில் போகணுமோ தெரியுமா, அந்த மார்க்கமும் அவரே தான். 397வது நாமம் மார்க்க. ஓகே, ஒரு மார்க்கம் எப்படி சார் கடவுளுக்கு சொல்ல முடியுமன்னா, அவரும் அப்பா அந்த மார்க்கமாகவும் அவரே தான் இருக்கார். வேதம் மார்க்கம் தானே, வேதம் தானே நம்ம சொல்லிக் கொடுத்து, வேதம் தான் பகவானோட ஸ்வரூபம்னு எத்தனை வாட்டி சொன்னோம், பகவானோட ஸ்வரூபம் தான் வேதம், இஸ் அ சாட்சாத் பகவத் ஸ்வரூபம் தான். அப்போ அந்த வேதம் அனே சொற்கள் சப்தங்கள் நம்மளை கொண்டு போகிறது, அது ஒரு மார்க்கம் தானே. பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு பிரயாணம் கொண்டு போன மாதிரி அந்த ரோட்டில் நீ சாஸ்திரத்தில் உட்கார்ந்துட்டா சாஸ்திரம் கொண்டு போகும். சாஸ்திரம்னே கப்பல் வச்சுக்கோங்கோ, இல்லைன்னா சாஸ்திரமனே பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்கோ, இல்லை சாஸ்திரமனே கண்ணாடுன்னு வச்சுக்கோங்கோ. கண்ணாடியில் நம்ம மூஞ்சி தெரியறதில்ல, நம்மளை பார்த்துக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட மார்க்கமும் அவரே தான், அவரே கொடுத்தார் அந்த மார்க்கத்தில் போனி. அதனால் எந்த மார்க்கத்தில் நீ போகிறதுனால அந்த அமிர்தத்துவமான ராம தத்துவமான ஆனந்தத்தனே ஒரு முமுக்ஷு வந்து யோகிகள் அடைவாங்களோ அப்படிப்பட்ட மார்க்கம் அது. ஏதேதோ வேறு மார்க்கம் எல்லாம் சொல்லக்கூடாது, பல மார்க்கங்கள் எல்லாம் இல்லை. இப்போ சொன்ன இந்த ஆனந்தத்துக்கு, இந்த ஃபைனல் விராமம் விரத்திக்கு இன்னொரு மார்க்கம் இல்லை, சாஸ்திரம் கச்சிதமாக சொல்லுது. யாராவது தப்பாக அப்படி இருக்கிறன்னு சொன்னால் ஏமாந்துடுறாங்கன்னு அர்த்தந்தான். ஓகே, அதனால் இப்போது கடவுள்னு பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இப்படி நீ கடவுள்னு அடைஞ்சாய்ச்சுன்னு அர்த்தம். இப்போ அடையிறதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நோயிங் ஈஸ் ரீச்சிங், ரீச் பண்ணணும். அதான் சொன்னாங்களே, லெட் ஹீஸ் சோல் மே ரெஸ்ட் இன் பீஸு, சோல் எப்பவுமே பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. அது புரிஞ்சிக்கல இப்போது, இது ஏதரா கொடுக்குற பேப்பரில் உனக்கு புரிஞ்சதோ என்ன, சத்தி போனதுக்கப்புறம் தான் சோல் ரெஸ்டில் ஆகும்னு நினைக்கிறேன். நீ இப்போ புரிஞ்சுக்கலாம், இப்போது சத்தி போகாமல் புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் இல்லை, ஆ புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அடையிறதே. ஸோ நோயிங் ஈஸ் ரீச்சிங், இது வேறு விதமாக சொல்லும் போது பொதுவாக நோயிங் இஸ் பீயிங்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அதனால் பிரம்மம் பற்றி தெரிஞ்சுக்கிறது நீ பிரம்மனாக இருக்கிறதா, பிரம்ம வித்து பிரம்மைவ பவதி அனி உபனிஷத்து வாக்கியத்தை நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன் இப்போ, அவ்வளோதான். பிரம்ம வித்து, வித்தனை அந்த வித்து இல்லை, கொட்டை இல்லை, இங்கே வித்தனை த நோயர் ஆஃப் த பிரம்மன், தெரிஞ்சுக்கணும். வேத வித் பிரம்ம வித் பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மமே ஆயிடுவான், தெரிஞ்சுக்கிறதுனால ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஏதோ அது பண்ணணுமா, அங்கே பண்ணணுமா, இது பண்ணணுமா, ஒன்றும் இல்லை. போகணுமா, போக வேண்டாம், ஏதோ வாங்கிட்டோம்னா வாங்க வேண்டாம், ஏதோ கொடுக்கணுமா, ஒன்று கொடுக்க வேண்டாம், நீ அதை தெரிஞ்சுக்கோ. அந்த நோயிங் அப்படி ஈஸ்வரன் வந்து நம்ம அடைஞ்ச மாதிரி தான். ஓகே, அதனால் இந்த ரெண்டு மார்க் சொல்லிக்கலாம், நோயிங் இஸ் ரீச்சிங், ரீச்சிங் இஸ் நோயிங், நோயிங் இஸ் பீயிங் அண்ட் பீயிங் இஸ் நோயிங். நோ முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதனால தான் வித், வேதம் வார்த்தை எதுல இருந்து வந்துச்சோ தெரியுமா, வித், வித் ரூட்ல இருந்து வந்தது வேதம் ஆயிடுது. நோ இட் ஹவ், பை ஸ்ருதி. அதனால அடுத்த வார்த்தை வேதத்துக்கு இன்னொரு பேரு, இன்னொரு பேர் ஸ்ருதி. ஸ்ருதி என்ன, வேதம். ஸ்ருவன்னா ஸ்ரவணத்தினால கேட்டு,
தெரிஞ்சுக்கோ. அவ்வளோதான். அதனால் இது கேட்கறதுக்கு பெரும் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏதேதோ அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது கேட்பாங்க. அதான் உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்ன அப்புறம் இங்கே விராமம் விரத்தி வராதப்பா, நீ ராமன் ஆக மாட்டேனே. இன்னும் அது கேட்கணும், இன்னும் அது கேட்கணும், இது கேட்கணும், அந்த சேனல் பார்க்கணும், இந்த சேனல் பார்க்கணும், அந்த சீரியல் பார்க்கணும், அது பேசணும், அங்கே போகணும், அங்கே இழையணும், அங்கே தேங்காய் உடைக்கணும், அந்த ஊர் போகணும், அந்த தீர்த்தத்தில் குளிக்கணும் போய் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுதான் அந்த நிலை வந்தால் ஆஹா, அப்போ மார்க்கம் அவருதா. இந்த மார்க்கத்தில் போகிற இப்போ மார்க்கம் யாருக்காக? நம்மளுக்காக. போகிற நம்ம யாரும் நேயகா, நேயகா யார் அந்த மார்க்கமே அவராக தான் இருந்து அந்த மார்க்கத்தில் நம்ம நேயான்னு கொண்டு போகிறவர் சார். அவரே மார்க்கமாக இருந்து அவர் எப்படி தான் கொண்டு போகிறாருன்னா, இப்போ ஒரு மார்க்கத்தில் பஸ்ஸு போகும்போது அந்த மார்க்கம் தானே நம்மளை கொண்டு போகிறது, அந்த ரோடு தானே கொண்டு போகிறது. இல்லை சார், பஸ்ஸு கொண்டு போகிறது. அதுதான் இங்கே அங்கே பஸ்ஸு வேறு, ரோடு வேறு, டிரைவர் வேறு. ஆனால் இந்த விஷயத்தில் பகவானே தான் வேதம், பகவானே தான் அந்த ரோடு மார்க்கம், அவரே தான் பஸ்ஸு, அவரே தான் கப்பல், அவரே தான் கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் இந்த போகிறவன் யார் சார்ன்னா, நயக போகிறவனு நீயும் பகவான் தாப்பா. இது இன்னும் கஷ்டமாக இருக்கு சார். பஸ்ஸு கப்பல் எல்லாம் பகவானுன்னு சொல்லுங்க, ரோடுன்னா அஜ்ஞானம். அது இந்த நடந்து போகிறவனே பகவான் தான், பகவான் தானே ஜீவன் பிரம்மனே தான். இதுக்கு ஒரு வேறு கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், நான் போயிருந்தேன், யாருக்கும் அவர் கேட்டிருந்தார். அது ஹிந்தியில் கபீர்தாஸ் எழுதினது. ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, பானி டூண்டே லஹருக்கோ, ஜலம் வந்து லஹர் டூண்டே பானிக்கோ. லஹர்ன்னா அலை, அலையை வந்து ஜலம் எங்கே, ஜலம் எங்கேன்னு தேடுறதாமா. ஜலமே காணும், யார் அலை சொல்கிறது, டூண்டு தானே தேடுறது. ஓகே, லஹர் டூண்டே பானிக்கோ, சூத்து டூண்டே கபடாக்கோ. சூதன்னு இந்த கப், இதில் இருக்க நூல், இந்த நூல் இருக்குல்ல, இதில் எல்லாம் நூல் தானே. இந்த நூல் வந்து இந்த துணி எங்கே, துணி எங்கன்னு தேடுறதாம்மா. எவ்வளோ அழகாக எதிர்க்கிற பாருங்க, எவ்வளோ ஞானம் இருக்கு அந்த ஒரு சின்ன தோக கபீர்தாசது. வேதாந்தம் தான் அப்படி சொன்னாங்கப்பா அவங்க, அப்படி சொல்லி தான் மக்களுக்கு எப்படியாவது சொல்லித்தரணும் இது இந்த ஞானமனை. அப்போ ரெண்டு போச்சு அப்படி. ஸோ லஹர் டுண்டே பானிக்கோ, சூது டுண்டே கபடாக்கோ, அண்டு ஜீவ டுண்டே பிரம்மன்கோ. பிரம்மன் டுண்டே ஜீவ டுண்டே பிரம்மக்கோ. ஜீவன் வந்து ஜீவனே தான், பிரம்மன் தான். ஆனால் இந்த ஜீவன் வந்து பிரம்மன் எங்கே, பிரம்மன் எங்கேன்னு தேடுறான். அதுக்கு தான் இங்கே அர்த்தம். ஏ நீயும் பிரம்மந்தா, போகிற வடி பிரம்மந்தான், போய் சேர வேண்டியது பிரம்மந்தான், எல்லாமே பிரம்மந்தான். 12 வீட்டுக்கு போனால் பிரம்மார்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னோ, பிரம்மணாவதம். இப்படிப்பட்ட விஷயத்தை நீ சொல்கிறாங்க பாருங்க, ஞானம் நயகா. இது இந்த செட் ஆஃப் வார்த்தைகளும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, மார்க்கா நேயா நயகா. ஓகே, மார்க்கம் ஒன்று இருக்கணும், மார்க்கம் போய் சேர்கிறதுக்கு ஒன்று இருக்கணும், அந்த மார்க்கத்தில் போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இத்தனை இல்லை, ஒரே வஸ்து தான் இருக்கு, பிரம்மம் ஏகமேவா எல்லாமே. அப்போ என்ன பண்ணோம், சிவனேன்னு பேசாமல் இரு, இருக்கிற இடத்துல இரு, இருந்தபடிக்கு இரு என்ற ரமணன், இருந்தபடிக்கு இரு. நயக அப்படி சொல்லிட்டு அடுத்தது 400th நம்பர். அப்பா கரெக்டாக 400 வந்துட்டோம். ஆனால் அநயகா, அநயகான்னா ஆனால் அந்த பிரம்மன்னே அந்த கடவுள்னே வந்து அவர் யாராவது கூட்டுட்டு போகணுமா சார் எங்காவது? யார் சார் அவனை கொண்டு வந்து வச்சாங்க? அவங்க அம்மா யார்? பிரம்மனுடைய பிரம்மனுக்கு அம்மா அப்பா உண்டுடி. அந்த பிரம்மனுக்கு சொன்னால் இல்லை இதுக்கு முன்னாடி, சிவனுக்கு அப்பா அம்மா யார்? நீங்கள் எந்த புராணமாக அது தேடுங்கோ. கிருஷ்ணனுக்கு என்ன சொல்லலாம், ராமருக்கு சொல்லலாம், இல்லை
வைஷ்ணவர்கள் சொல்கிறோம் நாராயணனுக்கு அப்பா அம்மா யார், அங்கங்கே போய் கேட்காதுங்க. அப்புறம் முட்டாளன்னு சொல்லுவாங்க, நம்மளை ஏமாறுத்துவாங்க. இல்லை, அப்படிதான். அதனால் அண்ணா, அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்காத. அது எப்படி வந்துச்சு, அவர் எப்படி வந்துச்சார், எதுவுமே வரல, எதுவுமே போகலப்பா, எப்பவுமே இருக்கிறது. என்னது? சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மா, சத்தியம் பிரம்மா, ஜானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா, சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மா. தைத்திர உபனிஷத்துடைய மகா வாக்கியம். அனயக அப்படின்னா அவர்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கை பிடிச்சிக்கிட்டு யாரும் தேவையில்லை. அவர் எங்கேயுமே போகல, எங்கேயுமே வரல. நீ அஜ்ஞானம் இருக்கிறதுனால நான் போகணும், போகணும், விஷ்ணு சாஸ்திரம் கிளாஸுக்கு போகணும், இந்த பாடுபடணும், கிளாஸுக்கு வரணும், உகாரணும், காது வலிக்கும், முதுகு வலிக்கும், தூக்கம் வரும், பசிக்கும், ஃபோனு ஏதாவது வந்துடும்னு மனசில் சொல்லிகிட்ருக்கோம். சைலண்ட் மோடில் ஃபுல்லாக வைக்காமல் வைப்ரேஷனில் வச்சுருக்காது, டூயி டூயின்னு சவுண்டு பண்ணுறது உள்ள. நம்ம நிலை இப்படி இருக்கு, உட்டுடு எல்லாமே உட்டுடு உட்டுடு உட்டுடு, அப்படி உட்டிட்டு இருக்கிற நிலைக்கு பேர் தான் ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நய வீரக. அடுத்த நாமம் 401. இந்த 401 நாமம் வந்து ஆல்ரெடி இல்லை, இனிமேல் வரும். எங்கன்னா 643 வருமா, 658 வரும், ரெண்டு வாட்டு அப்புறம். சரி, வீரஹா, வீரஹான்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் வீரர்கள் தான். பாண்டிய தேச வீரன், சோழ ராஜ்ய வீரன், வீரஹ. ஓகே, விக்ரமசாலித்வாத் விக்ராந்தௌ. ஓகே, வீர விசேஷன கிரமணம்னா அப்படி எப்படி 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 வியாபிச்சார். அந்த வாமனாவதாரம் எடுக்கும்போது சின்ன பையனாக இருந்தார், அப்படி இப்படி இருந்தார், ஒரு காலு தூக்கிட்டு அது எங்கோ பிரம்மலோகத்தை போயிடுச்சு, எல்லாம் ஆக்குபை பண்ணிட்டார். அப்படின்னா விக்ரமணம், விக்ராந்தம். நமக்கு ஷிப்புக்கு ஒரு பேர் இருக்கு நம்ம மிலிட்ரியில், விக்ராந்த. குழந்தைகளுக்கு பாய்ஸு கூட வைக்கலாம் பேர், வச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் தேடிதான் பேர் வைப்பாங்க, லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், விக்ராந்த வீரஹ. சரி, 402 சக்திமதாம் ஸ்ரேஷ்ட. இப்போ யாருக்காவது இங்கே நம்ம ஒரு குழந்தைக்கு விக்ராந்தன் பேர் வைக்கிறோம், சில குழந்தை அப்படியெல்லாம் என்னென்னமோ பண்ணுறது சாதிக்கிறது, எல்லாத்துலையும் அது எதோ சாதிக்கிறது, எல்லாரும் செய்ய முடியாதது சிலது செய்கிறது, குழந்தோ பெரியவங்களோ அந்த அத்லெட்டிக்ஸோ ஒலிம்பிக் கேம்ஸோ ஏதோ சாதிக்கிறான். இல்லை, சக்தி இருக்கணும் அவங்களுக்கு, இல்லையா, சாதிக்கணும்னா. அதனால் எதெல்லாம் நீ வந்து லோகத்தில் யாரோ என்னமோ சாதிச்சாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. சின்ன குழந்தை திருக்குறள் எல்லாமே மனப்பாட்டமாமா அப்படின்னு டிவியில் காட்டுவான். இல்லை, சில பேர் அப்படி இப்படி எல்லாம் திறமை, சக்தி, எதெல்லாம் நீ சக்தி ஒருத்தனுக்கு பின்னாடி இருக்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் சொல்ல போனால் ராவணனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி, கம்சனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி, ஹிரண்யகசிபு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி, துர்மார்கனுக்கு பின்னாடி கூட சக்தி இருக்கு. ஏதோ எந்த சக்தியாவது நீ லோகத்தில் சொல்லப்பா. அந்த எல்லாத்தையும் சக்தி மதம், சக்தி இருக்கிறவங்கள எதெல்லாம் சொல்லு, இந்த வாயு தேவதைக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு. அந்த கேனோபரிஷத்தில் கதை அப்படிதான். ஓகே, ஒரு ஒரு தேவத்துக்கு அகங்காரம் வந்துச்சு, இவங்க எல்லாரையும் பாட்டம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம். அதனால தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருக்கும் பாருங்கள், அங்கே ஏதாவது மெடல் வாங்கிட்ட உடனே இந்தியா ஃப்ளாக் காட்டுவாங்க, நான் இந்தியாவுக்கு சேர்ந்தவன் அந்த அப்படி இருக்கணும். இந்தியாவுக்கு சேர்ந்தவன், என் இந்தியாவில் என் ஊருக்காரன்னு, எங்கள் வீட்டில் அம்மா அப்பா, எங்கள் நாட்டு, எங்கள் கவர்னமெண்ட்டு, எங்கள் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், எத்தனை பேர் என்னை வந்து இப்படி இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாக் பிடிச்சிட்டு காட்டணும் பெருமை, இல்லையா. ஆனால் இப்படி தேவதைகள் எல்லாருமே சில வாட்டி அகங்காரத்தோடு, நாங்கள் தான் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் அவங்களுக்கு பாட்டம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேனோ விஷயத்தில் ஒரு கதை வரும். அதனால் வீரஹா சக்தி மதாம் ஸ்ரேஷ்டா,
அவங்க எல்லாருக்கும் சக்தி கொடுக்கறது ஒரே ஜெனரேட்டர், ஒரே பவர் ஸ்டேஷன். அந்த பிரம்மாண்டிலேருந்து தான் எல்லா பிசுறு பிசுறு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காணப்படுறது. சூரியனுக்கு இவ்வளோ சக்தி, சூரியனுக்கும் சக்தி கொடுத்தவர் பிரம்மன் தான். சரியா? அந்த விதத்தில் பிரம்மதேவன் வந்து சின்னதாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் சக்தி மதம். 403 தர்மஹான்னு அர்த்தம், இத்தனை எல்லாத்தினையும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு சிஸ்டமாக நடத்துகிறார் பார்த்தீங்களா, அந்த நடத்துகிற விஷயத்துக்கு பேர் தர்மம். நமக்கு நேற்று தான் கரெக்டாக பகவத்கீதையில் இந்த பாயிண்ட் வந்துச்சு. நாங்கள் என்ன சொன்னோம், ஸோ எதினி சப்போர்ட் பண்ணி எதினி நடத்த வைக்கிறார், சப்போர்ட்டு பண்ணுறாரு, உருவாக்கினார், சப்போர்ட் பண்ணுறாரு, நடத்துகிறார். அப்படி செய்கிற அந்த ஆத்மா பிரம்மன்தான். இங்கே விஷ்ணு எடுத்துக்கோங்க, எப்படி இருக்காருன்னா எல்லாத்துலேயும் இருப்புதலாக இருக்கார். இருப்புதலாக இருந்து சத்தாக இருந்து எக்ஸிஸ்டன்ஸாக இருந்து இருக்க அனைது ஒன்று இருக்குல்ல, எங்கள் வருணம் இருக்க இருப்புதல், அந்த இருப்புதலாக இருக்கிறது பேர் தான் தர்மம். அது இருக்கணுமே முதல்ல, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா வெள்ளையாக இருக்கா சகப்பு பூவா இருக்க, இருப்புதலுக்கு பேர் சத்து, அதுக்கு பேர் பிரம்மம். பிரம்மத்துக்கு அதனால் சச்சித் ஆனந்தம்னு சொல்கிறது காரணமாக தான் இருக்கு முதல். அந்த இருப்புதலாக இருந்து எல்லாத்துக்கு இருக்கிறதுனால தான் கட்டோபனிஷத்தில் அனுரேஷ தர்மஹா, அந்த தர்மத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா உனக்கு ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான புத்தி இருக்கணும். அது வந்து அணு மாதிரி, ஆட்டம் மாதிரி, ஏன்னா அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்க நீ சூக்ஷ்மமான புத்தி வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும்ன்றார் கட்டோபனிஷத்தில். அப்போது தர்மம் வந்து பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு பேர் தான் தர்மம். தர்மந்தான் பகவானுக்கு இன்னொரு பேர். நேத்துக்கு படித்தது கனெக்ட் பண்ணிட்டால் நல்லா இருக்கும், அர்த்தம் பாருங்கோ. நேற்றுக்கு என்ன சொன்னோம் கீதையில், ஆக்னன்னு வந்து யக்னமாக மாற்றிட்டார். அந்த யக்னந்தான் தர்மம்னு நேற்றுக்கு சொன்னோம், 4வது டைமென்ஷன். பாருங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகுது நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். ஸோ அதனால் தர்மம் என்ன, தாரணாத்து தரையித்தீதி தர்ம, எது எல்லாத்தினையும் அப்படி நடத்த வைக்கிறது. இப்போ இந்த சரீரத்தில் இத்தனை அவயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சி அப்படி நடத்த வைக்கிறதே. நம்ம கையில் கொஞ்சம்தான் இருக்கு, ஏதோ சமைக்கிறோம் சாப்பிட்டோம், மிச்சம் எத்தனை விஷயம் வந்து அதையும் சமைக்கிறதுன்னா எங்கேருந்து வாங்கணும், அதெல்லாம் கடிக்கணும், எத்தனையோ என்னென்னமோ நடந்தால் இங்கே நடந்துட்டுருக்கு விஷயம். அப்போது அந்த அந்த சக்தி பேர் தான் தர்மம். நல்லா ஒழுங்காக புரிஞ்சுக்கோ, இந்த ப்ராட் சென்ஸில் தர்மம் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும் இப்படி. அதனால் கடைசி இந்த ஒரு வார்த்தை என்னென்ன, ஸ்ருதி வேதம், ஸ்மிருதி ஸ்மிருதி அந்த மனுஸ்மிருதி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி, இத்தனை பல ருஷிகளினால் அப்புறம் சொல்லப்பட்ட ஏதப்பட்ட கருத்துக்கள் ஸ்ருதி ஸ்மிருதி. கேட்டது ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்பி அது மக்களுக்கு வேண்ட மாதிரி சொன்னது பேர் ஸ்மிருதி, ஞாபகம். ஸோ ஸ்ருதி ஸ்மிருதி. அப்புறம் ஆகம தர்மங்கள், ஆகமம் என்ன, வேறு இந்த பூஜா விதானம், கோவில், சுவாமி, இதெல்லாம் பல இத்தனை தர்மங்கள் மூலமாக ஸ்ருதி தர்மம், ஸ்மிருதி தர்மம், ஆகம தர்மம், இத்தனை தர்மத்தினால அதை என்ன தான் தெரிஞ்சுக்கணும், எது ஆராதிக்கணும், அப்படி ஆராதிக்கப்பட தெரிஞ்சுக்கணும்னே இருக்கிற அந்த பொருளுக்கு பேர் தர்மம். அது பகவான் தான், பகவத் ஸ்வரூபம். அதனால் அதுக்கப்புறம் தர்மம் அனே வார்த்தை, தர்மமாக வாழு அதர்மமாக போகாது இப்படியெல்லாம் சொல்கிறது லோயர் லெவல் தான், அதெல்லாம் இருக்கணும். அதுக்கு தான் கர்மயோகத்தில் அவ்வளோ விஷயத்தின்னு பேசுகிறோம். அதுக்கப்புறம் 404 தர்ம விதுத்தமாக, அதுக்கப்புறம் இப்போது நேற்றுக்கு சொன்னமா, இப்போ எந்த நல்ல காரியம்னா யார் தான் சார் முடிவு பண்ணுறது, நேற்றுக்கு சொன்னோம் ஞாபகம் இருக்கா, பார்லமெண்ட் முடிவு பண்ணணுமா சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணணுமான்னா வேதம். அதனால தான் லோகத்தில் சின்ன சின்ன தர்மங்கள் அப்படி இப்படி யார் யாரும் என்னென்னு சொல்லட்டோம், மனுவும் ஸ்மிருதி சொன்னார், மனுஸ்மிருதி தர்மம் சொன்னால் கூட அவர் சொந்தமாக சொன்னது கிடையாது, வேதத்தில் இருக்கிறதே திரும்பி சின்ன சின்னதாக வேறு கப்புலெட்ஸாக சொன்னார்.
அதனால் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து தனியாக அவர் கண்டுபிடிச்சி அவராக சொல்லலை, அவர் ருஷிதான். வேதத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் பாஷையில் அழகாக சொன்னார், அந்த அழகாக சொன்னதே நமக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிப்பட்ட தமிழ். அது கிளாஸுக்கு போனோம், இவ்வளோ இருக்குது, இப்போ ஒன்று அர்த்தத்துக்கு இவ்வளோ இருக்குது. அப்படியே தமிழ் தெரிஞ்சவங்களும் அதுக்கு வேதாந்தமும் தெரிஞ்சு பக்தி இருக்கிறவங்களும் சொல்லித்தரணும். தமிழ் பாஷை தெரிஞ்ச வாத்தியார் சொல்லித்தர முடியாது. அவன் குருக்கிட்ட படித்து அந்த அந்த பக்தி ஞான மார்க்கத்தில் இருந்த வேதாந்த உள்ளே இருந்தால் சொல்ல முடியும். அப்படி ஸோ நானூற்றின எல்லா தர்மங்களுமே தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறந்தவர் அப்படி சொல்ல முடியும். உத்தமம், உத்தமம், ஓகே, தர்ம விதுத்தமாக பகவான் ஆண்டாள் கூப்பிட்டாங்கல்ல, அந்த உத்தமன்னே பாடுவோம் கூப்பிடுவோம் ஏதோ பாசுரத்தில் வரும், உத்தமன் போய் தேடுங்க, தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாது தமிழில், உத்தமன்னு சொல்கிறேன் கிருஷ்ணன் பார்த்தேன். இதோ இங்கே வார்த்தை வந்துச்சே, தர்ம விதுத்தமாக ஆயிப்போச்சு, அடுத்த ஸ்லோகம் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக இந்த ஸ்லோகம் முடிஞ்சதே 44 அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.